வணக்கம் நண்பர்களே ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் என்ன ஒருத்தர் மெசேஜ் அனுப்புனார் நான் பிறந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் எனக்கு நாற்பத்தஞ்சி வயசு ஆகுது இந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளாக நான் இந்த மதத்தில் இருக்கேன் என் வாழ்க்கையில் எந்த நன்மையும் நடக்கலை என் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை மகிழ்ச்சி இல்லை நிம்மதி இல்லாத ஒரு சூழலாக இருக்குது நான் வந்து இப்போ இந்த மதத்துக்கு நான் மாறப்போகின்றேன் இதை நான் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டார் உடனே நான் என்ன பதில் சொன்னேன் அப்படின்னா எங்க மதம் மாறிடுவீங்க ஆனால் உங்களோட மனம் மாறுமா உங்களோட மனம் உங்ககிட்ட தானே இருக்கும் இந்த நாற்பத்தைந்து வருடங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அறுபத்தைந்தாயிரம் எண்ணங்களை நீங்கள் சிந்திச்சிருக்கீங்க எத்தனை கோடி எண்ணங்கள் அந்த குவியல்கள் தானே இந்த மனம் அது உங்கள் கூட தானே இருக்க போகுது எந்த மதத்துக்கு போனாலும் அது உங்கள் கூட தானே இருக்க போகுது மதம் மாறினா டக்குன்னு மாறிடுமா வாழ்க்கை அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்டேன் அதாவது மதம் எப்படி வந்தது எதற்காக இந்த மதம் அதோட நோக்கம் என்ன நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒரு எண்ணங்களை சீர்படுத்தி எண்ணங்களை செம்மைப்படுத்தி ஒரு உயர்வு நிலைக்கு சென்று எண்ணங்கள் அற்ற நிலைக்கு சென்று நாம் யார் நம்முடைய உண்மையான ஒரு ஒரு தோற்றம் அல்லது நாம் நிஜமாவே நாம் யார் அப்படின்றத புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த மதங்கள் வந்தது சரியா எனவே இதில் முக்கியமான ரோல் பிளே பண்ணுறது என்னது மனம் மனசு அது நமக்குள்ள தானே இருக்கு மதங்கள்ன்றது நமக்கு வெளியில் இருக்கின்ற விஷயங்கள் நமக்குள்ள இருக்கின்றது மனம் நம்ம மதங்களில் ஒவ்வொரு மதத்தில் இது நல்லது இது கெட்டது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறது நமக்குள்ளே இருக்கின்ற அந்த மனம் அதைத்தாங்க நம்ம சிறப்பாக கையாள வேண்டும் எந்த மதத்தில் இருந்தாலும் சரி நம்ம மனசை நம்ம சிறப்பாக கையாள தெரிஞ்சிக்கல தெரியல அப்படின்னா அது பயனற்ற ஒரு விஷயம் தானே எனவே அதைத்தான் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் மனம் மனதை கையாள தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப முன்னாடியெல்லாம் நான் ஃபேஸ்புக்கில் இருந்த காலத்துல ஆக்டிவாக இருந்த காலத்துல சில குரூப்லாம் தேவையில்லாத சில விவாதங்கள் இந்த மத சண்டைகளை உருவாக்கும் வகையில சில விவாதங்கள்லாம் நடக்கும் என்னோட தான் பெருசு உன்னோட மதம் தேவையில்லை உன்னோட மதம் வந்து பயனற்ற ஒன்று அப்படின்னு தேவையில்லாத விவாதங்கள் இதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கமெண்ட் வேறு என்னோட மதம் தான் பெருசு என்னோட தான் பெருசு அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இது தேவையற்ற ஒரு விஷயமாக எனக்கு தோன்றியது ஏன் அப்படின்னா மதம் தோன்றியதே மனிதர்களை காப்பாற்றுவதற்காக இந்த சஃபரிங் இந்த பெயின் இந்த இந்த கவலை இந்த வருத்தம் இதிலிருந்து எல்லாம் மக்களை மீட்டெடுத்து அவர்களின் உண்மையான தோற்றத்தை அவர்களுக்கு காட்டி ஒரு உன்னத நிலையை அடைந்து அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த மதங்கள் வந்தது மதங்கள் வந்தது மனிதர்களை காப்பாற்றுவதற்காக ஆனா இப்பெல்லாம் என்ன நடக்குது மனிதர்கள் மதங்களை காப்பாத்திட்டு இருக்காங்க நோக்கம் அங்க போயிடுச்சு நோக்கமே தானாம போயிடுச்சு இந்த மதங்கள்னா ஏன் தோன்றியது அப்படின்றதே இல்லாம மதங்களை காப்பாற்றுவதற்காக மக்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கின்ற ஒரு அவலமான ஒரு சூழல் இருக்கின்றது எனவே நல்லா யோசிச்சு பாருங்க மதங்கள் ஏன் தோன்றியது நம்முடைய மனதை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி உயர்வு நிலையை தான் மதங்கள் தோன்றியது எனவே எந்த மதம் பெருசு அப்படின்றத தேவையற்ற விவாதங்கள் எல்லாம் நீக்கி எந்த மதத்துக்கு போனா நம்ம வாழ்க்கை மேம்படும் அப்படின்ற சிந்தனைகளை எல்லாம் நீக்கி உங்களோட மனதை சீர்படுத்துவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் உங்களின் எண்ணங்களை கவனியுங்கள் உங்களோட எண்ணங்களை சீர்படுத்துங்க அப்போ தான் உங்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க சரிங்களா இப்போ கமெண்ட் பிரிவு பண்ணுற நேரங்கள் என்னோட மதந்தான் பெருசு அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கின்றதுதான் அதை பதிவு பண்ணுங்கள் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும் வாழ்க்கையை மாற்றும் பயணம் மற்றும் பிற ஆன்லைன் பயிற்சிகளை நீங்கள் சேரணும்னா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் இருக்குது தனிப்பட்ட ஆலோசனைகள் உங்களுக்கு வேணும்னா என்னோட லைஃப் கோச்சிங்கில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்